ஊட்டின்னு சொன்னாலே பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், தொட்டப்பட்ட பீக், முதுமலை, இது மாதிரி பிளேசஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், போயிருக்கோம். பட் யாரும் போகாத ஊட்டி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தாண்டி டீ பிளான்டேஷன் போய் அந்த அழகான டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுதான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஊட்டி, அங்கே ஒர்க் பண்ணுற டீ பிளான்டேஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி சின்ன வீடியோ. எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதே மாதிரி ஊட்டியில் இந்த டீ பிளான்டேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, 18th century பிரிட்டிஷர்ஸ் நம்ம ரூல் பண்ணும்போது நீல்கிரி ஹில்ஸ் முத முத கண்டுபிடிச்சாங்க. இது பியூட்டிஃபுல்லான ஹில்ஸ் தாண்டி இங்கே இருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் லீவ்ஸ்க்கு ரொம்ப பர்டிகுலராக சூட்டபிள் நினச்சி 1854 பிரிட்டிஷர்ஸோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக டீ பிளான்டேஷன் ஆரம்பித்தாங்க. நம்மளும் நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம்ல, அந்த காலத்தில் வந்து இங்கே வாழும் மக்களை வந்து அவங்க வந்து ஒரு அடிமைகளாகவும் ஸ்லேவரி நிறைய நடந்திருக்கு. பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பிகாஸ் இந்த பர்டிகுலர் டீ பிளான்டேஷன் கூட ஓன் பை ஒரு பிரிட்டிஷ் ஓனர். அவங்களை வந்து ஓனர்ஸ் வந்து இங்கே பார்த்ததே கிடையாது, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம். பட் அவங்களுக்கு எல்லா சலுகைகள், மெடிக்கல் செலவு தாண்டி ஹாஸ்பிட்டல், ஸ்கூலிங், வீட்டில் ஹவுசிங், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அசைட், இங்கே இருக்க நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து ஓன் பை பிரிட்டிஷ் பீப்புள். என்ன வருஷம் வேலை பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஏதோ ஒரு சினிமால பாத்திருக்கேன், ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த டீ பிளான்டேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஃபாரினர்ஸோடது தான். நம்ம வர்க் பண்றோம்னு யோசிச்சோம். ஆனா இப்ப என்ன யோசிச்சனா, நம்ம எல்லாம் கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க நினைச்சறோம். இதெல்லாம் இல்ல, கவர்மெண்ட் மாதிரியே தே இது நடத்துறாங்க. ஓகே ஓகே. அந்த கவர்மெண்ட் எத்தனை லீவ் இருக்கோ அதைய புள்ள எங்களுக்கு இருக்கு. அப்படியா? ஓ, இப்ப ரிட்டையர் ஆயிட்டீங்கனா பென்ஷன் அதெல்லாம் வருமா? ஓகே. அது எனக்கு சத்தியமா இப்ப என்ன நினைச்சனா, வேலை முடிஞ்ச பிறகு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இப்ப வயசு ஆன பிறகு வேலை பண்ண முடியாது. சாதாரண 60 வயசு மட்டும் தாங்க இங்க வேலை. 60 வயசு எனக்கு கவர்மெண்ட் மாதிரியே இருக்குது. தாத்தாலாம் வர்க் பண்ணும்போது எவ்வளவு சம்பளம் வந்துச்சு? 36 ரூபாய். அவங்க தாத்தா என்ன வேலை பண்ணாங்க? இதே வேலை தாங்க, இதே மாதிரி காட்சி. 36 ரூபாய் இருந்துச்சுமா? எவ்வளவு வருஷம் அது? அது 1989ல. 89? ஓகே ஓகே. 36 ரூபாய் எனக்கு 50 ஆச்சு. இப்ப 50 ஆச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க வந்து ஒரு 70 வயசு வரைக்கும் வேலை பண்ணலாம். இல்ல இல்ல இல்ல, அதுக்கப்புறம் வந்து உங்க உடம்பு முடியலனா நீங்க வந்து வெளியே வந்துடலாம்னு நினைச்சேன். சரி, அதான் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு பிரைவேட் கம்பெனி மாதிரி. 60 வயசு மாதிரி தான் வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பென்ஷன் ஃபண்டு தராங்க, எல்லாம் தராங்க, பசங்கள் படிக்க வைக்கிறாங்க. இப்ப நீங்க நார்மலா லீவ்லாம் போட முடியுமாண்ணா? அவனு எங்களுக்கு சாப்பாடு செலவு, பஸ் பேர் எல்லாம் கொடுத்து கம்பெனியே லீவ் கொடுக்கும். வருஷத்துல 15 நாள் லீவ் கொடுக்கும். இப்போ நீங்கள் இப்போ அண்ணாக்கு வந்து இப்போ நீங்கள் வரீங்க, இன்னைக்கு உங்கள் டியூட்டி வரீங்க, உங்களால் உடம்பு சரியில்லை, இது இப்போ லீவ் நீங்கள் கேட்டுக்கலாமா? இன்னைக்கு கேட்டுக்கலாங்க. அங்கே போனால் இப்போ எங்களுக்கு 500 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு வந்தா, நான் வேலைக்கு வந்தால் டிஸ்பென்சரிக்கு போனால் அது பாதி 250 ரூபா கொடுத்துரும். ஓ, வீட்டில் இருக்கலாங்க. ஆனால் அந்த சேலரியில் 250 ரூபா கொடுத்து வீட்டில் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா? இப்போ நம்மளுக்கு அவர் வீட்டில் கல்யாணம் ஏதாச்சும் ஒரு லோன் இருக்குங்க, அதை எழுதி கொடுத்து 1.5 லட்சம். ஆக்சுவலாக அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்கள் லோன்ல எடுக்க முடியுமா? எடுக்கலாங்க. நம்ம சேலரியில் எங்களுக்கு எவ்வளோ வேலை செய்யறோமோ அவ்வளோ பிடிச்சிக்குவா. அப்படி ஆனால் லோன்லாம் ப்ராப்பராக எடுக்க முடியும். எடுத்துடலாங்க. 1.5 லட்சம் மட்டும் எடுக்கலாம். அது கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு வேணாலும் எடுக்கலாம். அதுதான் நல்ல சந்தோஷமா வேலை பண்றீங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களும் வந்து பாருங்க, கொத்தடிமையான்னு சொன்னாலும் சூப்பர்வைசர் நிக்கிறாங்க. இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது. ஆமா, கரெக்ட். இப்படி எல்லாம் பேச முடியாது. இன்னும் ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த விவசாயம் பண்றாங்கல்ல, இந்த டீ பிளான்டேஷன் பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து சூப்பரா வாழ்வாங்க. அவங்க ஏக்கர் கணக்குல இது இருக்கும், லேண்ட் இருக்கும், சூப்பரா கார் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட.
திறமைகள் அதே மாதிரி தான் இருக்கும் நினைச்சேன், ஆனால் டோட்டலாக மாறுது பார்த்தீங்களா ஃபுல்லாக. அதனால நேரம் வந்து பேசுறது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் தான். ரொம்ப இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ் குவார்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே பங்களா மாதிரி இருக்கும். ஓகே, அங்க வந்து பாருங்க, குவார்டர்ஸ் ன்றது ஒண்ணு தாங்க, வீட்டுக்குள்ள போய் பாருங்க எப்படி வாடகை இல்ல, வீட்டுக்குள்ள தண்ணி 60 வருஷம் வரைக்கும் ஃப்ரீங்க, சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, வீட்டு முன்னாடி தண்ணி. ஆமா, இப்போ நீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒரே இடத்துல? ஓகே சூப்பர். அந்த அப்பத்துல இருந்து அண்ணா தம்பிங்க மாதிரி எல்லாமே ஒன்னா பழகிறதுங்க. ரொம்ப லேபரும் ஒரே இடங்க, சூப்பர்வைசரும் ஒரே. எனக்கு அதான் அண்ணா சொன்னாங்க, சூப்பர் பாருங்களேன், சூப்பர்வைசர் இருக்காங்க, எப்படி ஜாலியா பேசுறோம், நீங்க ஜாலியா பேசுறீங்க, நீங்க சூப்பர்வைசர் தான். வேலை செஞ்சாங்க. இப்ப எனக்கு 36 வருஷம் ஆச்சுங்க. இங்க பாரம்பரியமா ரொம்ப சந்தோஷமா இதுல வச்சு நம்ம பசங்களை எங்க டாக்டருக்கும் படிக்க வச்சிருக்கு, இன்சு போலீஸ் பிடி மாஸ்டர் எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இந்த வேலை செஞ்சு தான் படிக்க வச்சிருக்கு. நம்ம மொட்டு தாங்க இப்படி பார்த்தவங்களுக்கு தெரியுது, பசங்க எல்லாம் வந்துட்டு நல்ல நல்ல லெவலுக்கு எடுத்து டாக்டர் ஆயிருக்காங்க, வக்கீல் ஆயிருக்காங்க, மாஸ்டர் ஆயிருக்காங்க, இங்க இருந்து வேலை செஞ்சுங்க. எங்கேங்க அந்த ஆந்திராவுக்கு அந்த பக்கம் இருக்குங்க, அங்கே ஒரு ஆள் மிலிட்டரியில் வேலை செய்வாங்க, போலீஸ்ல வேலை செய்யறாங்க, எஸ்ஐயா இருக்காங்க. நீங்க ஃப்ரீ டைம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்ன எது உங்க பிடிக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம்? ஆமா, வேலை முடிச்ச பிறகு ஜாலியா, வேலை முடிஞ்சப்போ டிவி பாக்குறாங்க இல்லனா டைம் பாஸ்க்கு வெறுகுக்கு போறோம், வெறுகு அப்படி இல்லனா ஊட்டிக்கு போவோம், ஊட்டி ரவுண்ட் அடிச்சிட்டு அத வாங்கிட்டு வரணும்னா ஊட்டி ஒரு சிக்கனா மட்டன் சொல்லலாம். சூப்பர் சூப்பர், அதான் ஃப்ரீ டைம் பண்ணுவீங்க நீங்க லீவ் நாள்ல? அதெல்லாம் பண்ணுவோம். சண்டே லீவ் தான உங்களுக்கு? சண்டே இல்ல, சண்டே லீவ் தான். சூப்பர் சூப்பர், போய் மட்டன் சிக்கன் லாஸ்ட்ல இங்க இருந்து வெளியே போறதானா ஒரு 7-8 lakh காசு ஓடத்தா போறப்பளே. ஓகே ஓகே ஓகே, நாங்க வந்து அந்த ஊட்டில ஆரணி ரோட்னு ஒரு இடத்துல இருக்கோம், அங்க ஃபுல்லா கனடா இதுதான். ஆமா, வரும்போது நீங்க பேசும்போது சரி அண்ணா பேச மாட்டாங்க, சரி கிளம்பலாம் இருந்துச்சு, இவ்வளவு நேரம் பேசுறது சத்தியமா யோசிக்கிற டைம் போன எனக்கே தெரியல. ஆனா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ஹாப்பியா வேலை பண்றீங்கல்ல, அதுதான் உங்க எல்லா பெனிஃபிட்ஸ் வருது, எல்லாம் சூப்பர் ஆகுது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. ஆனா நம்மளுக்கு கஷ்டம் எப்ப தெரியுங்களா? மழை டைம்ல மொட்டு தாங்க, கிளைமேட் பொறுத்தளவு கரெக்ட் சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீலகிரியில என்ன மழை. ஆமா ஆமா ஆமா, அந்த டைம்ல மொட்டு தாங்க நம்மளுக்கு இது. ஆமா ஆமா, இந்த ஆனா ஆனா வந்து இந்த காட்டு இந்த யானை அதெல்லாம் பயம் இல்லை உங்களுக்கு? பயம் இல்லை. இப்ப புலிலாம் வராதாங்க, வருமா? காலையில இருக்கும், நைட் டைம்ல இருக்கு, அதுக்கு தங்க அதுக்கு டைம் எப்படி கிடைக்கும்? ஆனா எனக்கு உண்மையா தான் கேட்கல நினைச்சு, ஆட்டோ வரணும் கூட சொன்னாங்க நைட் தான் வரும்னு, நீங்க அதே டைமா முக்கியம், அதுக்கு எப்ப வேணா வரும், அது வேணாலும் வரலாங்க. இப்ப யாருமே இல்ல இன்னைக்கு, சும்மா வரலாம்ல? ஆனா பாம்பு மட்டும் இல்லீங்க, இருக்குங்க பாம்பு, இங்க பாருங்க சார பாம்பு இருக்கு, நாக பாம்பு இருக்கு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆமா ஆமா, ஆனா நீங்க நீங்களா நேரா புலிய பாத்திருக்கீங்களா? போய் இப்படியே மாட்டீங்க, இங்க பாருங்க 5.5 kg 6 kg இருக்குங்க. இது பாம்பு வந்து விஷப்பாம்பு. ஆமா, இங்க இங்க இருந்து இது முட்டு தாங்க, இது இப்படி தட்டி உச்சியே வாழல, அது அப்படியே அழகிருங்க. ஐயோ, சின்ஸ் டீ பிளான்டேஷன் பத்தி பேசுறதுனால என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டீ ஊட்டியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேசிக் டஸ்ட் பிளாக் டீ, கிரீன், ஒயிட் வெரைட்டிஸ் கூட இருக்கு. ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வந்து மசாலா, ஜாஸ்மின், காடமன், ஈவன் சாக்லேட் டீ கூட இந்த ஊட்டியில ரொம்ப ஃபேமஸ்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊட்டி போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை லோக்கல் பீப்புள் பேசுறது கண்டிப்பாக உங்கள் ட்ரிப்பை வந்து வேற லெவல் கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டீ பிளான்டேஷன்ஸ் தாண்டி அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஊட்டி டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸோட லைஃப் பற்றி.